ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். எல்லோரையும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய டாட்டரோட குயிக்கான ஒரு மார்னிங் ஸ்கூல் ரொட்டீன் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அவள் காலையில் எழுந்திரிச்சோடனே லைட்டாக மவுத்தை வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் தான் அவளை நான் குடிக்க வைப்பேன். ஸோ காலையில் ஏஞ்சோடனே ஹாட் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் வந்து குழந்தைங்களுக்கு கோல்டு ஏதாவது இருந்தால் கூட ரொம்ப வந்து சீக்கிரமாக வந்து சரியாயிடும். ஸோ ஹாட் வாட்டர் குடிக்க வச்ச பிறகு அவள் என்ன பண்ணுவாள், போயிட்டு ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாள். ஸோ மார்னிங் வந்து ஷவர் பண்ண மாட்டோம் நாங்கள், ஈவினிங் அதாவது நைட்டு பிஃபோர் பெட்டு தான் அவளுக்கு வந்து ஷவர் பண்ணுவேன். ஸோ தட் மார்னிங் வந்து கிளம்ப வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சேவ் ஆகும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிகிட்ருப்பா. ஸோ அவள் இதை பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் நான் வந்து என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, அவளோட யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்மை வந்து கட கட கடன்னு வந்து அயன் பண்ணி வச்சுருவேன். ஸோ அவளே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவா. ஸோ நான் ரெடியாக வந்து யூனிஃபார்ம் அயன் பண்ணி ரெடியாக வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் பேக் பண்ணணும். ஸோ அவள் கிளம்புற நேரத்தில் லஞ்ச் வந்து பேக் பண்ணிவிடுவேன். ஸோ லஞ்ச் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கியூகம்பர்ஸ், வெள்ளரிக்காய், அப்புறம் கீவி ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான மைனீஸ் அண்ட் லெட்டஸ் சாண்ட்விச், அப்புறம் கீழே வந்து வாஃபிள்ஸ், ஒரு ஸ்வீட் ட்ரீட்டுக்கு ரெண்டு வாஃபிள்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்ச் வந்து கட்டியிருந்தேன். ஸோ ஒரு தனி வீடியோவில் அவளுக்கு நான் பேக் பண்ணுற எல்லா லஞ்சும் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து அவள் வந்து ரெடி ஆகிட்ட பிறகு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சுவோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸ்க்ராம்பிள் பண்ணியிருக்கேன் எக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆல்மண்ட்ஸ். எக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பெப்பர் போட்டு தான் நான் அவளுக்கு தருவேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸும், இது வந்து மில்க் வித் ஹனி. இதுதான் வந்து சிம்பிள் அண்ட் குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் அவளுக்கு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் கிட்ஸுக்கு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப அந்த டே ஃபுல்லாக ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்ல எனர்ஜி இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, உங்கள் இம்யூன் சிஸ்டத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ மில்க் லைட்டாக வார்மாக ஹனி போட்டு கொடுத்துருக்கேன். ஜெயின் பொதுவாக சாப்பிடும்போது புக்ஸ் படிச்சுட்டே சாப்பிடுவா, அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அவ்வளோதான், இதுதான் அவளோட குயிக்கான ரொட்டீன். இந்த டைமில் நானும் கிளம்புவேன், சாப்பிட்ற டைமில் நானும் கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு அவளை ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணுவேன். ஸோ இப்போ மேடம் வந்து ரெடி ஆகிட்டாங்க, லஞ்ச் பேக் அண்ட் ஸ்கூல் பேக் எல்லாம் எடுத்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என் ஜெயினோட குட்டி குட்டியான மார்னிங் ஸ்கூல் ரொட்டீன். ஸோ லஞ்ச் வந்து எவ்ரிடே டிஃப்ரெண்ட் லஞ்ச் நான் அவளுக்கு கொடுப்பேன். ஸோ ஒரு தனி வீடியோவில் என்னெல்லாம் லஞ்ச் நான் வந்து அவளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில், இல்லைனா அடுத்தடுத்த ஃபாலோவிங் வீடியோஸில். ஸோ அவ்வளோதான். ஸோ மார்னிங் எயிட் ஓ கிளாக்குக்கெலாம் நாங்கள் வந்து ரெடி ஆகிடுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.